குழந்தைகளா, அமைதியா இருங்க. அப்பதான் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன். என்ன கதை மேடம்? இந்த உலகம் உருவான கதை, ஆதாம் ஏவாள் கதை. அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. சரி, எல்லாரும் அமைதியா கவனிங்க. தேவன் முதல்ல வானத்தையும் பூமியையும் படைச்சாங்க. பூமி சரியான வடிவம் இல்லாம வெறுமையா இருந்துச்சு. நம்ம கடவுள் வெளிச்சம் வேணும்ட்டு வெளிச்சத்தை உண்டாக்கினாங்க. வெளிச்சம் மட்டும் இருந்தா போதுமா? இருள் வேணும்ல, அதனால இருளையும் படைச்சாங்க. வெளிச்சத்துக்கு பகல்னு இருளுக்கு இரவுன்னு பேர் வச்சாங்க. அப்படியே முதலாம் நாளும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா கர்த்தர் பூமியின் மேல வானத்தை உண்டாக்கினாங்க. வானத்தின் கீழே அழகழகான மேக கூட்டங்களை உண்டாக்கினாங்க. அப்படியே இரண்டாம் நாளும் முடிஞ்சிருச்சு. இப்போ பூமி முழுவதும் தண்ணீரால நிறைஞ்சிருந்துச்சு. தண்ணி எல்லாம் ஒரே பக்கமா சேர்த்தாங்க. தண்ணி இருக்கிற பகுதிக்கு கடல்னும் தரை இருக்கிற பகுதிக்கு நிலம்னும் பேர் வச்சாங்க. நம்ம கத்தர் அந்த நிலப்பகுதியில பல வகையான தாவரங்களை படைச்சாங்க. அது என்னலான்னா அழகான புற்கள், செடிகள், கொடிகள், புதர்கள். செடி கொடிகள் மட்டும் அல்லாமல் பூத்து குலுங்கும் மலர்கள் முதல் நீரில் வாழும் தாமரை வரை பல நூறு வகையான பூக்களையும் படைச்சாங்க. சின்ன சின்ன செடி கொடிகளை மட்டும் அல்லாம வானத் தொடுற அளவுக்கு உயரமான மரங்களையும் படைச்சாங்க. இவையெல்லாம் படைச்சு முடிச்சதும் வெறுமையா இருந்த பூமி செடி கொடிகள், மரங்கள், பூக்களால நிறைஞ்சு அழகா பூமிய மாறிடுச்சு. அப்படியே மூன்றாம் நாளும் ஆயிற்று. தேவன் பூமியில் மேல் சூரியனையும் நிலாவையும் படைச்சாங்க. பகலையால சூரியனையும் இரவை நிலாவும் ஆளும்படி செஞ்சாங்க. அப்படியே நான்காம் நாளும் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நம் தேவன் நீர்வாழ் உயிரினங்களை படைச்சாங்க. அது என்னன்னு பாப்போமா? பெரிய திமிங்கலம், ஆமைகள், சின்ன சின்ன மீன்கள், சங்கு, ஏஞ்சல் ஃபிஷ்,
நத்தைகள், சிப்பிகள், வண்ண மீன்கள், ஆக்டோபஸ், வரிசையாக நீந்தி வரும் கடல் குதிரைகள், நட்சத்திர மீன்கள், நண்டுகள், ஜெல்லி ஃபிஷ், பல வகையான கடல் ஜந்துக்களை நம்முடைய தேவன் இந்த கடல்ல படைச்சாங்க. நீர்ல வாழ்ற உயிரினங்களை படைச்சு முடிச்சதும் நிலத்துல வாழும் உயிரினங்களை படைக்க ஆண்டவர் முடிவு பண்ணினாரு. முதல்ல பறவைகளை படைச்சாரு. பெரிய பறவையான கழுகு முதல் சிறிய பறவையான சிட்டுக்குருவி, மரங்கொத்தி பறவை, நாரைகள் போன்ற பல வகையான பறவைகளையும் படைச்சாரு. அந்த பறவைகள் எல்லாம் பூமியில் பழகி பெருக பண்ணினான் நம் தேவன். பறவைகள் எல்லாம் படைச்சு முடிச்சதும் நம் தேவன் மிருகங்களை படைக்க முடிவு பண்ணினாங்க. சாதுவான முயல், கம்பீரமான சிங்கம், பல வகையான மிருகங்கள் இருந்தாலும் அதுங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை. எல்லாமே ஒற்றுமையா இருந்துச்சு. அது போல நம்மளும் ஒற்றுமையா இருக்கணும். பெரிய உருவமுள்ளையான காண்டாமிருகம், உயரமான ஒட்டகச்சிவிங்கி, மரத்துக்கு மரம் தாவும் குரங்கு போன்ற எண்ணற்ற விலங்குகளையும் படைச்சாங்க.
மிருகங்களை எல்லாம் படைச்ச அப்புறம் அந்த பூமியை ஆளுறதுக்கு தேவன் மனுஷனை உண்டு பண்ணினாங்க. ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டு பண்ணினார் தெரியுமா? நிலத்துல இருந்து மண் துகள்களை ஒன்னா சேர்த்து அவரோட ஜீவ சுவாசத்தை அதுல செலுத்தி தேவன் அவரோட சாயலாகவே உருவம் கொடுத்து மனுஷனை உருவாக்கினார். அவனுக்கு ஆண்டவர் ஆதாம் என்று பெயரிட்டார். ஆதாம் இந்த பூமியில் ஆண்டவர் படைச்ச செடி கொடிகள் மரங்கள் உயிரினங்களை கண்டு வியந்து போனான். உணவாக பழங்களையும் மிருகங்களுக்கு இலைக்கழைகளை உணவாக கொடுத்தாங்க. அப்படி ஆறாம் நாளும் முடிஞ்சிடுச்சு. தேவன் தான் உருவாக்கின எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏழாம் நாள ஓய்வு நாளா ஆசீர்வதிச்சாங்க. கடவுள் ஆதாமுக்கு ஏதேன் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த தோட்டத்துல எல்லா வகையான மரங்களும் செடி கொடிகளும் பூக்களும் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல நாலு திசைகளிலும் பாயிர மாதிரி நதிகளை உண்டு பண்ணினாங்க. அந்த தோட்டம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஆதாம் அந்த தோட்டத்துல மகிழ்ச்சியா இருந்தான். ஆண்டவர் ஆதாம் கிட்ட தான் படைச்ச உயிரினங்களுக்கு எல்லாம் பேர் வைக்கிற பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அவன் என்னென்ன பேர் வச்சான்னு பாப்போமா? நீ பெருசா இருக்கிற, நீ யானை, நீ சின்னதா இருக்கிறதுனால பூனை, அட அழகா இருக்க, இது வந்து ஆடு, நீ சிறுத்தை, அது என்ன சத்தம், இது சிங்கம். ஆதாம் தனியா இருந்தா போர் அடிக்கும்ல, அதனால அவனுக்கு ஒரு துணையை உருவாக்கணும்னு ஆண்டவர் அவனுக்கு நல்ல தூக்கத்தை வர வச்சாங்க. அவன் தூங்கிட்டு இருக்க மூச்சுல அவனுடைய விலா எலும்பை எடுத்து அதுல இருந்து ஒரு பொண்ணை உருவாக்கினாங்க. இது யாரு? ஆதாம் இப்ப கண் முழிச்சு அவளை பாக்குறான். ஆ
இருக்கிறேன். நீ ஏதேன் தோட்டத்துல இருக்க? என் பெயர் ஆதாம், நான் தான் இந்த தோட்டத்தெல்லாம் பாத்துக்கிறேன். அப்போ என் பேர்? இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் பேர் வச்சேன், உனக்கும் நானே வைக்கிறேன். உன் பெயர் வந்து நீ ஏவாள். ஏவாள் நல்லா இருக்கு. ஆதாம், ஆதாம், அது என்ன சத்தம்? அது நம்ம கடவுளின் சத்தம். அவர் தான் நம்ம எல்லாரையும் படைச்சாரு. அப்படியா? வா போகலாம், கடவுள் கூப்பிடுறாரு. ஆதாம், ஏவா, உங்களை படைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தோட்டத்தில் நீங்கள் குடியிருந்து எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சுக்கோங்க. இங்கே வாழ்கிற உயிரினங்கள், மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு சகல உரிமை உண்டு. இந்த தோட்டத்து நடுவில் இருக்குது இல்லையா, அந்த நன்மை தீமை அறிகிற அந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் தொடவும் கூடாது, அதை நீங்கள் பறித்து புசிக்கவும் கூடாது. சரி ஆண்டவரே, நாங்கள் அந்த மரத்தின் கனியை சாப்பிடவே மாட்டோம். ஆமாண்டவரே, நாங்க சாப்பிட மாட்டோம். அந்த மரக்கனிகளை சாப்பிட வேண்டாம்னு சொன்னதும் சாத்தானுக்கு பிடிக்கல. அதை எப்படியாவது அவங்கள சாப்பிட வைக்கணும்னு நினைச்சான். அந்த பக்கமா போன பாம்பை தூண்டி விட்டான். ஏவாள், இந்த பக்கம் என்ன, நீ எப்பவும் தனியாவே இருக்கியே, ஏன்? அத்தை விடு, உனக்கு நல்லது பண்ணலாம்னு வந்திருக்கேன். நல்லதா? அது என்னது? இந்த தோட்டத்துல நடுவுல ஒரு மரம் இருக்குல்ல, அதோட பழத்தை சாப்பிட்டேன். என்ன டேஸ்ட் தெரியுமா? நீ சாப்பிட்டு பாரு. நான் சாப்பிட மாட்டேன், ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ சரியான முட்டாளு. அந்த பழம் கடவுளுங்க சாப்பிடுறது, நீங்க சாப்பிட்டீங்க அவங்கள மாதிரியே அடிவீங்க, அதனாலதான் உன்னை வானான்னு சொல்லிருக்கிறாரு. நீ நிஜமாவா சொல்ற? அப்போ நீ இன்னும் நம்பல. அந்த பழத்தை கடவுளுங்க சாப்பிட்றத நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அதனால தான் உன்ட்ட சாப்பிடுன்னு சொல்கிறேன். நீயும் போய் சாப்பிடு. அது இல்லை, அப்போ சாப்பிடலான்னு சொல்கிறியா? அதை தான் நான் முதல்லேருந்து சொல்லிட்டே இருக்கிறேன், போய் சாப்பிட்டு தான் பாருங்களேன். போங்க மகாராணி, போங்க, போய் சாப்பிடுங்க, நான் வர்றேன். அப்பா, ஏதோ நம்மளால முடிஞ்சது. அந்த பாம்பு சொன்ன மாதிரி அந்த பழம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கே, நம்மளும் இதை சாப்பிட்டு தேவர்கள் மாதிரி ஆயிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டதும் ஏவாள் ஆடை இல்லாம இருக்குன்னு உணர்ந்தா. எப்படியாவது அந்த பழத்தை ஆதாமையும் சாப்பிட வைக்கணும்னு நினைச்சா.
ஆதாம், ஆதாம். என்ன ஏவாள்? நீ இந்த பழத்தை சாப்பிடு, இது ரொம்ப ருசியா இருக்கு. என்ன பழம்? நீ சாப்பிடு சொல்ற. சரி கொடு, சாப்பிடுறேன். ஏவாள், இந்த பழம் நல்லா இருக்கு. ஆனா நான் அந்த பழத்தை சாப்பிட்டதும் ரெண்டு பேரும் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதா உணர்ந்தாங்க. அத்திமரை இலைய பறிச்சு ஆடையா உடுத்திக்கிட்டாங்க. கடவுள் இப்ப வர்ற நேரம்னு தெரிஞ்சதும் ரெண்டு பேரும் புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆதாம், ஏவாள், எங்க இருக்கீங்க? ஆண்டவரே, நாங்க இங்கதான் இருக்கிறோம். ஆடை இல்லாம இருக்கிறதுனால ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம். ஆடை இல்லையா? அதை எப்படி நீங்க உணர்ந்தீங்க? நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த மரத்தின் கனியை நீங்க புசிச்சிங்களோ? ஆமா ஆண்டவரே, ஏவாள் தான் இன்னைய அதை சாப்பிட வச்சுட்டா. ஏவாள்? என்ன, அந்த பாம்பு தான் சாப்பிட வச்சது. நீங்க என் பேச்ச மீறிட்டீங்க. அந்த பாம்பு எங்க? நீங்களும் வெளியே வாங்க. ஏய் பாம்பே, நீ ஏன் இப்படி செய்த? இன்னையில இருந்து உனக்கும் மனிதருக்கும் இடையில தீராத பகையை நான் உண்டாக்குறேன். உன்னை எங்கெங்கெல்லாம் பாக்குறாங்களோ அந்த இடத்துலலாம் உன்னை அடிச்சு கொள்ளுவாங்க. நீ அவங்கள தீண்டுவ. இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற சாபம். ஏவாள், நீ இன்னையில இருந்து உன் புருஷனுக்கு அடிமையா இருப்ப. உன் பிரசவ காலத்துல உன் வேதனையை நான் கூட்டுறேன். நெத்தி வேர்வை நிலத்துல விழுந்தா மாத்திரம் தான் உனக்கு ஆகாரம் கிடைக்கும். நீ எந்த மண்ணில இருந்து எடுக்கப்பட்டியோ அந்த மண்ணுக்கே மீண்டும் திரும்புவ. நீங்க என் பேச்ச மீறிட்டீங்க. இனி இந்த தோட்டத்துல உங்களுக்கு இருக்கிறதுக்கு உரிமை இல்லை. நீங்க ரெண்டு பேருமே இப்போ வெளியே போங்க. தேவன் அவர்களுக்கு தோளினால் ஆன ஆடைய கொடுத்து ரெண்டு பேரையும் தோட்டத்தை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. திரும்பவும் அவங்க வரக்கூடாதுன்னு தோட்டத்து வாசல்ல அக்னி வாழ் ஏந்திய தூதனை காவலுக்கு வச்சாங்க. என்ன பசங்களா, ஆதாமிய வாழ்க்கத புடிச்சிருக்கா? இதுல இருந்து என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? ஆண்டவர் பேச்ச மீறக்கூடாது. வெரி குட். நாம அடுத்த வாரம் இன்னொரு கதை பாப்போமா? இப்ப ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, நாங்க இனிமேல் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்கணும். உங்களுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும். ஆமென்.